உலக தமிழர்களுக்கான இருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா 777 சார்லி. பார்த்துடலாமா? இன்னொரு அங்கே தானே இருக்கு. பின்ன இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷிதா ஷெட்டி, ராஜ்வி ஷெட்டி, சங்கீதா ஸ்ருங்கேரி, அப்புறம் பாபி சிம்ஹா, டேனிஸ் சைட் அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருக்காரு. சாரி, முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்லி மேம். அவங்கள தான் வந்து இந்த படத்தினுடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரம்பா ஸ்டுடியோ தான் தயாரிச்சிருக்காங்க கனடாவில். தமிழில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டப் பண்ணி வெளியிடுறது யாருன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் சந்தானம், அவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க தான் வந்து நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, டைரக்டர், ஹீரோ, அப்புறம் லேபர் டாக், அந்த சார்லி அப்படிங்கிற அந்த டாகு, இவங்க மூணு பேருக்கும் உண்டான வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்க மூணு பேர் ரொம்பவே பொறுமைசாலிங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்த படம் வந்து 2017 ஸ்டார்ட் ஆகி 2022 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பார்த்திங்கன்னா, 2017, 2018, 2019, 2020, 2021, 2022, ஆக்சுவலி 6 வருஷம் இந்த படத்துக்காக வந்து இவங்க எல்லாருமே காத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த அதனுடைய ஃபுல் அவுட்புட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து ரொம்பவே ரசித்து பார்த்தேன். அடுத்தபடியாக என்னென்னு பார்த்திங்கன்னா, மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், லொக்கேஷன்லாம் வந்துட்டு நிறைய ஸ்டேட்டில் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான், தமிழ்நாடு, ஆந்திரா, மங்களூர், அப்புறமா இமாச்சல், அப்படியே அந்த போகிற வழி ஃபுல்லாக பஞ்சாபு, நிறைய இடத்துல கேப்சர் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து அவ்வளோ அருமையாக வந்து இந்த படத்தில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா, டாக் சார்லி அப்படின்னு அந்த டாக் வந்து டைரக்டரையும் ஹீரோவையும் வச்சு செஞ்சுருக்கோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுமே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ரேமுமே வந்து டாக் வந்து ஆக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சில ஷீட்டிங் ஷாட்லாம் இருக்கும், டாக் வந்து வேறு பக்கம் ஏதாவது பார்க்கும், அனிமல்ஸ் வேறு ஏதாவது பக்கம் பார்க்கும், அதை கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்ணி பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து டாக் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், டாக் வந்து ஹீரோவையும் டைரக்டரும் வச்சு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ரைட்டர் பார்த்திங்கன்னா கிரண்ராஜ் கே அப்படின்றவர் தான் வந்து ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக வந்து மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து 4 சாங் இருக்குது. 4 சாங்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டான்ஸே இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது. அது ரொம்ப பெரிய விஷயம். எப்படியும் நம்ம படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாங் இருக்கும், 2 சாங்கில் ஒன்று மெலோடியாக இருக்கும், ஒன்று வந்து டான்ஸ் குத்து டான்ஸாக ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் 4 சாங் இருக்குது, 4 சாங்குமே வந்து ஸ்மூத்தாக மாண்டேஜ் சாங்காக தான் போகுது. ஸோ கொரியோகிராஃபிக்கு வேலையே இல்லை. அப்புறம் இந்த படத்தோடைய மியூசிக் கம்போஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோபின் பவுல், அவர் தான் வந்து இந்த மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும், பனிமலையில் வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு அப்படியே அந்த கிளைமேட் அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இடத்துலலாம் வந்துட்டு எனக்கு உண்மையாகவே கண் கலங்கிடுச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து அந்த மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் வந்து அழுதுருவாங்க. கனடாவிலேருந்து வந்த ஃபிலிம்லேயே வந்துட்டு கேஜிஎஃப்க்கு அப்புறம் இது வந்து ரொம்பவே வந்து தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 173 மினிட்ஸு. இந்த 173 மினிட்ஸும் வந்து ஸ்மூத்தாக நம்மளை கூட்டிகிட்டு போகும். இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், இந்த படத்தில் வந்து ஃபைட்டுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயமே இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று குத்து டான்ஸ், டான்ஸ் கொரியோகிராஃபின்றது ஒரு விஷயமே இதில் ரெண்டுமே வந்து இல்லாமல் ஸ்மூத்தாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுது. இந்த ஸ்மூத்தை வந்து எப்படி நம்ம அனுபவிக்கலாம்னா, இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாக தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படத்தோட ஒரு போரிங் பாயிண்ட்டுன்றதே நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த 173 மினிட்ஸுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஸ்மூத்தாக நம்மளை ஜேர்னி பண்ணி கூட்டு போகிறது. இந்த படத்தினுடைய மெயின் கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்கிற ஒருத்தர்,
ஒரு பெட் கூட எப்படி வந்து மிங்கிள் ஆகிறாரு அப்படின்றது தான். அவருக்குள்ளேயும் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக வந்து ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து இவர் தப்பாக வந்து நினச்சிட்ருப்பாங்க. பட் ஆனால் அந்த நாய் உள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் வந்து இவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு அன்பு பாசம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு எப்பவுமே இவர் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது வந்து பயந்து போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிப்பாங்க. இந்த பெட் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் அந்த குழந்தையே இந்த வீட்டுக்கு வந்து பேசும் பழகும் எல்லாமே பண்ணும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு பெட்னால் ஒருத்தருடைய நெகட்டிவ் தாட் வந்து பாசிட்டிவாக வந்து மாறுறதுன்றது வந்து இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துலோட வந்து ஆக்டிங் ரக்ஷிதா ஷெட்டி அண்ட் சங்கீதா ஸ்ருங்கேரி இவங்க ரெண்டு பேருமே வந்து 9.8 இல்லாமல் 10.2 இல்லாமல் கரெக்டாக 10 நிறுத்தியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங்கை. மற்ற எல்லாருமே வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாபி சிம்மாவோட சாப்டர் வந்து சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது. அவரோட அந்த சீன் மட்டுமே வந்து நம்மளை ஒரு தனி அந்த ஸ்பேஸில் நம்ம இருந்தால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல இருக்கிற மியூசிக் ஆகட்டும், அந்த இடத்துல இருக்கிற ஆம்பியன்ஸு ஆகட்டும், அந்த இடத்துல வந்து ஆற்ற லொக்கேஷன் ரொம்ப அருமையாக, அந்த பாபி சிம்மாவோட சாப்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நம்மளை இருந்து என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அந்த சீனு. மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப சென்னாகிது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.